திருச்சியிலேருந்து ஷார்ஜா போகிறதுக்காக ஒரு ஏர் இந்தியா விமானம் 141 பயணிகள் மற்றும் உதவியாளர்களோடு கிளம்பிது. கிளம்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வருது. அது என்னென்னா, இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் வந்து உள்ளே போகலை, அதாவது ஹைட்ராலிக் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. ஒரு விமானத்தை தரை இருக்கிறதுக்கு இந்த வீல்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீல்கள் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா பெரிய சேதம் ஏற்படும் அப்படின்னு விமானி வந்து கணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விமானத்தில் சுமார் 141 பயணிகள் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் பணிப்பெண்களும் இருக்காங்க. ஸோ இவங்களை பத்திரமா எப்படி இறக்குறது அப்படின்னு யோசிக்கும்போது தான், இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா எரிபொருள் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இந்த எரிபொருளை ஃபஸ்ட்டு தீக்கணும், தீத்தா தான் நம்ம இறக்குறதை பற்றி யோசிக்க முடியும் அப்படின்னு நினச்சவங்க இந்த விமானத்தை வந்து அப்படியே திருச்சியை சுற்றியே, அதாவது சுமார் 8 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சுமார் 2 மணி நேரம் அந்த விமானம் வந்து வானத்திலே வட்டம் அடிக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பல கட்ட யோசனை அண்ட் டிஸ்கஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விமானி அந்த விமானத்தை படிப்படியாக உயரத்தை குறைச்சி அட்லாஸ்ட் 141 பயணிகளுக்கும் எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் தரையிருக்கிருக்காரு. ஆனால் இந்த ஃப்ளைட் வந்து இன்னொரு சாதனையும் படிச்சிருக்கு. அது என்னென்னா, இது வானத்தில் வட்டம் அடிச்சிருக்கும் போது ஃப்ளைட் ரேடார் அப்படிங்கிற செயலி மூலமாக நிறைய, அதாவது 100,000 மேற்பட்ட மக்கள் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண நிறைய பயணிகளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு சாதுரியமாக இந்த விமானி வந்து ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணியிருக்காரு. இப்போது அவருக்கு தான் ரொம்ப பாராட்டுகள் குவிஞ்சிட்ருக்கு.